வணக்கம். தூத்துக்குடியிலும் 71,000 டன் நிலக்கரி மாயம், அமைச்சர் அதிர்ச்சி தகவல். சட்டப்பேரவையில் நடைபெற்ற மானிய கோரிக்கை விவாதத்திற்கு பின் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலுரையின் போது இதனை கூறினார். அதில் மின்வாரியத்தின் மொத்த கடன் 1.52 லட்சம் கோடி ரூபாய். இது தமிழக அரசின் கடனில் 1/3. இதற்காக ஆண்டுதோறும் 16,000 கோடி ரூபாய் வட்டி கட்டப்படுகிறது. வட்டி விகிதம் 9.50% துவங்கி 13.5% உள்ளது. அதிக வட்டி கொடுத்து கடன் பெற வேண்டிய அவசியம் இல்லை. வடசென்னை மின் நிலையத்தில் ஆய்வு செய்த போது 2.38 லட்சம் டன் நிலக்கரியை காணவில்லை. இதற்காக 2 IAS அதிகாரிகள் தலைமையில் குழு அமைத்ததாக முன்னாள் அமைச்சர் கூறினார். ஆனால் தேர்தல் முடிவு வெளியாவதற்கு சில நாட்களுக்கு முன் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு எந்த ஆய்வுக்கும் செல்லவில்லை. தற்போது குழு அமைக்கப்பட்டு நடந்த முதற்கட்ட ஆய்வில் வடசென்னையில் 2.38 டன், தூத்துக்குடியில் 71,857 டன் நிலக்கரி காணவில்லை என தெரிய வந்துள்ளது. ஆய்வுக்குழுவின் இறுதி அறிக்கை வந்த பின் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார்.